வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு கீ மைசூர் பா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னதும் பார்த்துடலாம். ஒரு கப் கல்லமாவு, இதுக்கு 1.5 கப் நெய், 1 கப் சுகர், அவ்வளோதாங்க. 1 கப் கல்லமாவு, 1.5 கப் நெய், 1 கப் சுகர். இதை வச்சு நம்ம ஈஸியாக வீட்லேயே கீ மைசூர் பாக் தயார் பண்ணிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீ மைசூர் பாக்கு ஃபஸ்ட்டு சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். 1 கிளாஸ் சுகர் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் சுகருக்கு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு சக்கரைப்பாக காய்ச்சிக்கலாம். சக்கரைப்பாகுக்கு 1 கம்பி பதம் வந்தால் போதும். கரெக்டான பதத்தில் சக்கரைப்பாகு காய்ச்சணும். பாகு வந்து முதிர்ந்துருச்சுனாலும் அந்த மைசூர் பாகு வந்து பவுடர் பவுடராக தான் இருக்குமே தவிர ஒன்றா சேர்ந்து வராது. ஸோ நம்ம கரெக்டான பதத்தில் சக்கரைப்பாகு எடுக்கணும். 1 கம்பி பதம் வந்தாவே போதும். சக்கரைப்பாகு பாருங்கள், இந்த மாதிரி 1 கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ வந்து இந்த 1 கிளாஸ் கல்லமாவை வந்து நம்ம ஜலிச்சு ஒரு பவுலில் கொட்டி வச்சுருந்தோம். அதில் வந்து நெய் 1/2 கிளாஸ் ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த மிக்சரை இந்த சக்கரைப்பாகுல ஊற்றி நம்ம கலர போகிறோம். நம்ம இதுக்கு வந்து நெய் 1.5 கிளாஸ் சொல்லியிருந்தோம். 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் பிடிச்சிது இந்த கல்லமாவை கரையிறதுக்கு. மீதியை சேர்த்துக்கலாம். பாருங்கள் மைசூர் பாக் ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா நெய் ஒன்றும் சேர்க்கலை. இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கலரலாம். ஆக்சுவலாக அது ஃபுல்லாக ரெடி ஆகிறதுக்கு அந்த 1.5 கிளாஸ் நெய் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்கும். திரும்பவும் மீதி இருக்க நெய்யை சேர்த்து சேர்த்து நம்ம கலர வேண்டியது தான். இந்த கல்லமாவை வந்து இந்த சுகர் சிரப்லேயும் நெய்லேயும் நல்லா வெந்துடும். வீட்லேயே நம்மளுக்கு அருமையான கீ மைசூர் பாக் ரெடி ஆகிடும். ஃபெஸ்டிவல் சீசனில் செய்யலாம் நம்ம இந்த மாதிரி ஈஸியாக வீட்டில். ஒரு 15-20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பாருங்கள் நெய்யெல்லாம் சக்காயிடுச்சு. இப்போ திருப்பி இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுறோம். பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் பாருங்கள், முத்து முத்தாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மைசூர் பாக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது ஒரு பிளேட்டில் நெய் வச்சு கிரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் ஊற்ற போகிறோம். இந்த பிளேட்டில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. சூடாக இருக்கும். இப்படி டேப் பண்ணிக்கலாம். மேலே தெரிகிற நெய்யெல்லாம் கூட இப்போ ஆறுச்சுன்னா உள்ளே இழுத்துக்கும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணலாம். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்யெலாம் தெரியாது, உள்ளே இழுத்துக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறம் பீஸ் போடலாம். மைசூர் பா வந்து ஆறிடுச்சு பாருங்கள். நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துக்குச்சு. இப்போது நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணலாம். அவங்கவுங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கூட நம்ம உடனே பீசஸ்லாம் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம பீசஸ்லாம் ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஈஸியாக வீட்லேயே கீ மைசூர் பாக் ரெடி பண்ணலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.
பாய்.